நண்பர்களே வணக்கம். நம்ம பகவத்தை ஏட்ட அப்பப்போ சில பேர் வந்து என்ன தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆலோசனைலாம் கேட்பாங்க. இது சம்மந்தமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பான். வாங்க, இப்போ என்ன தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு அப்படின்னு நம்ம வந்து சில பேர்த்திட்ட கேட்குறப்ப அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சினிமா நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லை நான் சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லை நான் அக்குபஞ்சன் டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. இதை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டோம்னாக்க, ஏன்னா இல்லை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சமான வேலையை தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது. ஆரம்ப நாளில் வந்து நான் ஜேகேவோட கருத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கூட சில பேர் இது சம்மந்தமான சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னாக்க, இந்த ஆர்வத்தை தான் நம்ம எப்போவுமே பிரதானமாக வச்சுக்கணும். ஒருத்தர் இப்போ ஓவியம் வரைதல ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அவர் அதில் தான் ஈடுபடணும், அதில் தான் அவர் வருவாயை கூட ஈட்டணும், அதில் சொற்ப வருவாய் கூட கிடைக்கலாம், அதை பற்றி அவர் கவலைப்படக்கூடாது. அவரை நம்பி அவரை சார்ந்திருப்பவர்கள்ட்டெல்லாம் அவர் தன்னோட நிலைமையை சொல்லிடணும். எதுக்காகவும் தன்னோட ஆர்வத்தை மட்டும் விட்டு விடவே கூடாது, அதில் தான் அவரால் முழுமை பெற முடியும்னு சொல்லி அவர் விளக்கமெல்லாம் கூட சொல்லிகிட்ருப்பார். நான் வந்து ஜேக்கோட கருத்து நிறைய இதில் ஏற்றிக்கிட்டு அதை செயல்படுத்துறது கூட ரொம்ப அக்கறை வச்சுட்ருப்பேன். இருந்தால் கூட இவர் சொன்ன இந்த கருத்து எந்த காலத்துலையும் எனக்கு உடன்பட்டதாக தெரிஞ்சதில்லை. அது அன்றைக்கும் எனக்கு சரியாக படலை, இன்றைக்கும் கூட எனக்கு அது சரியாகவே படலை. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில மருந்து விற்பனை பண்ணுற ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று வச்சுருந்தார். அவர் வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு இந்த ஆங்கில மருந்து மேலே வெறுப்பு கூட வந்துடுச்சு. மருந்து கடை நடத்துறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அக்கறை கூட அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமான்னு கூட நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்க வந்துட்டார். இதே மாதிரி தான் டென்டிஸ்ட் ரெண்டு பேரும் அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அந்த பல் மருத்துவம் பார்க்குறதே கூட ஒரு குற்றமாக கருதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அக்குபஞ்சர் மருத்துவமே போதுன்னு சொல்லி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் கூட நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ஆலோசனைலாம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் கூட இளைஞனாக இருக்கிறப்ப கதை எழுதுறதுலையும் ஓவியம் வர்றதுலேயும் ஈடுபாடு காட்டினது உண்டு. கதை எழுத உட்காந்துட்டேனாக்கா நேரம் காலம் போகிறது தெரியாமல் கூட நம்பாடி எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். அதனோட என் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட ஆட்சேபனை சொல்லுவாங்க. எனக்கு வந்து நல்லா பேர் பெற்று எழுத்தான வேணும் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு அந்த சமயத்துலலாம் இருந்திருக்குது. ஆனால் அதனால் வர வருவாயை நம்பி வாழ்க்கையை நடத்துறதுனோ இல்லை அதே தொழிலாக பண்ணுறதுன்னா நான் ஒரு நாள் எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வந்தது கிடையாது. எழுதுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்குது, படிக்கிறவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குது. அதனால் இதில் ஒன்றும் தவறு இல்லை, ஏதாவது தவறு இருக்குதான்னு சொல்லி பார்த்து தவறு இல்லைன்னு சொல்லி நானாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் இதையே வருவாய் ஈட்டுற ஒரு வாழ்க்கையை நம்ம போய் மேற்கொள்கிறப்ப தான் இது மாதிரி சங்கீதம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எங்கள் கிராமத்தில் கூட ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி ஒன்று இருந்தது. அதில் வந்து இந்த புகழ்பெற்ற நாவல்லாம் கூட அப்பப்போ படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வருது. எங்கள் அம்மா கூட அவங்க விரும்புகிற நாவல் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஒரு சமயம் வந்து எங்கள் அம்மா படித்த நாவலில் வந்து கதாநாயகனாக ஒரு எழுத்தாளன் தான் அதில் இருப்பான். அந்த எழுத்தாளன் வந்து வருவாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாக அந்த கதையில் அப்படியே விவரித்து சொல்லியிருப்பாங்க. நான் அந்த கதையை படித்ததில்லை, ஆனால் எங்கள் அம்மா அந்த கதையை படிச்சுப்பட்டு வந்து எங்கள் நானும் எழுத்தனாகி எழுத்தாளனாக போய் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சில சமயத்தை கூட அவங்க சொன்னது இருக்குது சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே எழுத்தியே தொழிலாக கொள்கிற எந்த எண்ணமும் எனக்கு இல்லாததுனால அதை பற்றி நான் அவங்ககிட்ட எந்த விதமான எதிர்வாதமும் ஒன்றும் செய்யறதில்ல. சரி அவங்க சொல்லிட்டு போட்டு நம்மளே விட்டுருவேன். அதுமாதிரி தான் இப்போ இந்த ஞானத்துக்காக வீட்டை விட்டு திறந்து வீட்டை திறந்துட்டு அப்படியே எங்கேயா வெளியில் அப்படியே போயிடுறதெல்லாம் கூட எனக்கு சரியாகப்பட்டதே கிடையாது. ரமண மகரிஷி துறவரம் மேற்கொள்கிறதுக்காக திருவண்ணாமலையில் இருக்கிறப்ப அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க தாயார் பலமுறை முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் ரமணர் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களோட செல்கிறத பிடிவாதமாக மறுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் சேஷாத்ரி சாமியோட வாழ்க்கையிலையும் கூட நடந்திருக்கு, ஆதிசங்கர வாழ்க்கையிலையும் கூட இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி சமயத்தில் அதெல்லாம் படிக்கிறப்ப அந்த அம்மாக்கள் மேலே தான் எனக்கு ரொம்ப ஒரு பரிதாபம் உணர்ச்சி கூட வந்துடும். இப்போ இந்த ரமணர், சேஷாத்ரி சாமி, ஆதிசங்கரர் அவங்க எல்லாமே தங்களோட சுயநலத்துக்காக தான் தங்களோட அம்மாக்களெல்லாம் வருந்த செய்தியில் தான் எனக்கு அப்படியே தோண்டிகிட்டே இருக்கும். அவங்க மீது எனக்கு கோபம் வராட்டி கூட அவங்களோட அணுகுமுறை எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
இந்த மாதிரி பட்டியலில் தான் நம்ம புத்தர், வள்ளலார், ராகவேந்தர் இந்த மாதிரி பல பேரும் கூட இடம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நம்ம நேற்றுக்கு பகவதியை வந்து என்ன தொழிலை செய்கிறான்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்லிட்டு வந்துருந்தார். இன்றைக்கி தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து என்னோடய 18வது வயசில் ஆன்மீக உலகத்தில் அடியெடுத்து வச்சுட்டேன். எனக்கு 19-20 வயசு ஆகிறப்ப என்னோடய நடவுட பவனில் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எங்கே நான் சன்னியாசியாக மாறிவிடுவேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் கூட அப்படியே பயந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி என்ன ஒன்றும் எனக்கு கிடையாது. ஆனால் என்னோடய அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி பயந்துட்ட காரணத்தினாலேயே நான் சட்டக்குளூரில் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப எனக்கு கல்யாணம் கூட செஞ்சு வச்சுட்டாங்க. இதே சமயத்தில் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து தங்களோட இலக்குக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ரமணர், புத்தர், வள்ளலார் அந்த மாதிரியானங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது நம்மளால் மறுக்க முடியாது தான். அது மாதிரி தான் இப்போ சில பேர் வைத்தியம், ஜோதிடம், இலக்கியம் இந்த மாதிரி சங்கத்துக்காக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க வந்து வைத்தியத்தை ரொம்ப அசாதாரணமாக ரொம்ப கையாளுவாங்க. அதே மாதிரி ஜோசியத்தை கூட ரொம்ப அசாதாரணமாக அவங்கெல்லாம் கையாளுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு நிகரகல் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருந்தாலும் அவங்க குடும்பத்தோடு பெருசாக ஒன்றி இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் போதைப்பொருட்கள் கூட அவங்க அடிமைப்பட்டுருக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். இதே மாதிரி தான் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட ஒருத்தர் கூட நான் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து திருக்குறளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவர் நம்ம என்ன தலைப்பில் கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலை வந்து திருக்குறள் வந்து அவர் மேற்கோள் காட்டி எடுத்து சொல்லுவார். அவரை கலாய்க்கணுங்கிறதுக்காக வேணும்னே இடக்கம்புக்கான கேள்வியெல்லாம் கூட அவர்கிட்ட நாங்கள் கேட்குறது உண்டு. அவரும் திருக்குறளுக்கும் அந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் அவர் வந்து தன்னோட சாமர்த்தியத்தால் அந்த கேள்வியை கூட திருக்குறளை சம்மந்தப்படுத்தி விடுவார். அந்த கல்விக்காகவே அந்த திருக்குறள் அமைக்கப்பட்டது மாதிரி கூட நம்மளுக்கு அதை அப்படியே விவரித்து காட்டிவிடுவார். ஆனால் திருக்குறளை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே வாழ்க்கையில் முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ பொது குழாயில் தண்ணி பிடிக்கிற பொம்பளைங்கள்ட்டலாம் கூட போய் திடீர்னு ஒரு திருக்குறள் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் அவங்க இவரை ஒன்றும் சட்டம் செய்யக்கூட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களாம் கூப்பிட்டு இவர் கேள்வி கேட்குறத பார்த்து இவர் பல வகையான விளக்கங்களை கூட அதுக்கப்புறமேட்டு கொடுத்துட்ருப்பார். அதனால் இவருக்கு பண்டிதருங்கிற பேருக்கு பதிலாக ரொம்ப சீக்கிரமாக அவருக்கு மென்டல்னு கூட அவருக்கு பேர் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் ஒரு கணினி பொறியாளர் ஒருத்தர் இருந்தார். நல்ல வருவாய் தர வேலையில் தான் அவர் இருந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு தடவை நான் தேவைக்கு அதிகமாக வருவாயிட்டேன், என்னோடய வேலை எனக்கு கஷ்டமாக இருக்குது, மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் என்னோடய வேலையில் ஒன்றி செய்ய முடியல, நானும் என்னோடய ஒய்ஃபும் பொழுதுபோக்காக இசை கச்சேரியெல்லாம் பண்ணுறது உண்டு, அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது, இந்த வேலையை விட்டுவிட்டு இந்த இசை கச்சேரியில் இசைக்கலையில் ஈடுபடலான்னு நினைக்கிறேன், உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்னை கேட்டார். நான் உடனே சொன்னேன், நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட வேண்டாம் அப்படின்னு தான் அவருக்கு நல்லா ஆலோசனை தான் நான் சொன்னேன். இருந்தாலும் அவர் வந்து அவரோட கருத்து தான் சரிங்கிற முடிவிலேயே அப்படியே காலத்தை ஓட்டிவிட்டார். திடீர்னு ஒரு நாள் அவரை வந்து வேலையை விட்டு நிர்வாகமே நிறுத்திப்பிடுச்சு. அவர் மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் குற்றச்சாட்டுன்னு கிடையாது. இருந்தாலும் ஊழியர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்கிற காரணத்தால் ஊழியர்களை வந்து குறைக்கிற நடவடிக்கையாக இவரையும் அப்படியே நீக்கிவிட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப மகிழ்ச்சியாகிட்டார். அதில் விரும்பிய வேலையில் ஈடுபடுற வாய்ப்பை இயற்கையாக பார்த்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் எண்ணிட்டார். அதேமாதிரி இசைத்துறையில் ஈடுபடுற முழு வாய்ப்பு கூட அவருக்கும் கிடச்சிது. அவருடைய மாற்றம் குறித்து அதுக்கப்புறமேட்டு நான் ஒன்றும் பெருசாக விசாரித்து தெரிஞ்சிக்கல. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு அவர் திரும்பவும் கணினி பொறியாளர் வேலையை தேட ஆரம்பிச்சு விட்டார். நேர்முகத் தேர்வுக்காக சென்னையிலேருந்து கல்கத்தா வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டார். வேலைக்காக பல நேர்முகத் தேர்வுகளையும் கலந்துக்கிட்டார். இப்போ கடைசியில் நல்ல வழியாக ஒரு நல்ல ஊதியத்தில் திருப்பி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக அப்படியே வேலையில் சேர்ந்துட்டார். இப்போல்லாம் அவர் அந்த வேலையை விட்டுட்டு போகலாமான்னு வந்து என்கிட்ட ஆலோசனை கூட கேட்குறது கிடையாது. அதனால் தொழில் வேறு, பொழுதுபோக்கு வேறு. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், தொழிலுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் செய்யணும், அது ஒன்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். காலையில் 9 மணிக்கு கடையை திறந்தாருன்னா ராத்திரி 10 மணிக்கும் கூட அப்படியே கடையிலேயே கல்லாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டுருப்பார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் வாடிக்கை வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல நேரத்தில் அவர் தனிமையாக கூட தான் இருப்பார். சில நேரத்தில் அவரை பார்க்குறப்ப கூட நம்மளுக்கு இன்னும் கடைக்குள்ளே கைதி மாதிரி மாட்டிக்கிட்டார் போட்டுக்குன்னு கூட நமக்கு தோணும். இந்த மாதிரி வருவாய் ஈட்டுறதுக்கு சிரமம் மேற்கொள்கிறது அவசியம்தான். அதே சமயத்தில் பொழுதுபோக்கும் கூட கொஞ்சம் முக்கியமான ஒன்றாக தான் இங்கே இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட பொழுதுபோக்கு தான் இந்த கலைன்னு கூட நம்ம சொல்கிறோம்.
நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குற கலையில் ஈடுபாடு காட்டுறதையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெருசாக தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையே வருவாய் ஈட்டுற தொழிலாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அமிர்தத்தை போய் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது மாதிரி ஆகிப்போடும் சமயத்தில். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சாயிடுது தானே. அதனால் வந்து வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக சட்டவிரோதமான தொழிலில் போய் நம்ம ஈடுபட்டுறக்கூடாது. எப்போவுமே வருவாய் தரத்துக்கு சட்டபூர்வமான தொழிலில் தான் நம்ம ஈடுபடுறதான் நம்ம சரியாக கூட இந்த இடத்துல இருக்கும். மன திருப்திக்கு வேணால் சில பொழுதுபோக்கான செயல்களை நம்ம இங்கே வச்சுக்கலாம். பொழுதுபோக்கையே தொழிலாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷப்பிரச்சில யாரும் இறங்கிடக்கூடாது அப்படின் தான் என்னோடய முக்கியமான கருத்தாந்தத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கேயோ ஒருத்தர் பல்லாயிரத்தில் ஒருத்தர் வேணால் கலைத்துறையில் வேணால் ஜெயிச்சிருப்பாங்க, மன ஈடுபாடு கொண்ட தொழிலில் கூட வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் நடைமுறை உண்மை கிடையாது, அது எல்லாம் விதிவிலக்கான உண்மை தான். வருவாய் ஈட்டுற தொழிலை தான் நம்ம பிரதானமாக வச்சுக்கிட்டு மனசுக்கு பிடித்த தொழிலை வேணால் பொழுதுபோக்காக நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுவே நம்மளுக்கு தேவையான வருவாயை ஈட்டு தரும் அப்படின்னாக்க அதில் கூட நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட திறமையை காமிச்சு முழு நேர தொழிலை கூட அதை உயர்த்திக்கலாம். சமயத்தில் நம்ம மனசுக்கு பிடித்த தொழிலாக இருந்தால் கூட அங்கே கூட நம்ம மனசுக்கு பிடிக்காத பல செயலில் கூட ஈடுபட வேண்டியது வந்துவிடும் சமயத்தில். இப்போ அது மாதிரி தான் ஏற்காடு மலைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்காடு மலைங்கிறது நல்ல குளிர்ச்சியான சீதோஷ்ணம் இருக்கிறவரோட மலை தான் அது. அங்கே தங்கியிருக்கிற திட்டத்தோடு ஒருத்தர் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பைக்கில் புறப்பட்டு போனார்னு வச்சுக்குவோம். அவர் புறப்புற நேரம் நல்ல வெயில், வெய்ய காலத்தில் தான் அந்த ஏற்காடு தங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கூட ப்ளசண்ட்டாக இருக்கணும். அதை நம்பி தான் அவரும் திட்டம் போட்டு புறப்படுறாரு. ஏற்காட்டை அடைஞ்சிட்டோம்னா நல்லா ரம்யமான சூழ்நிலை இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் பயணத்தோட பாதையில் வந்து அவர் மலைப்பாதையில் வந்து நல்ல போக்குவரத்து நெரிசலில் போய் மாட்டிக்கிட்டார். நல்ல வெயில் வேறு, முன்னாடியும் போக முடியல பின்னாடி திருப்பிக்கிட்டவும் போக முடியல. அவர் திட்டம் போட்டபடி போயிருந்தால் ஏற்காட்டோட குளுமையை நல்லா ஜாலியாக அனுபவிச்சுருந்துருக்கலாம். அதை நோக்கி போனவர் தான் இப்போ வெயிலோட கொடுமையை அனுபவிச்சிட்ருக்காரு. இப்படி எல்லா விதமான தொழிலுமே ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால் செய்கிற தொழிலையே நம்ம ஒரு தியானமாக ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா எந்த தொழிலையும் நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் வருவாய் உள்ள நல்ல தொழிலை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு அதனையே ஒரு தியானமாக செய்கிறது தான் தொழில் செய்கிறது ஒரு சிறந்த முறைன்னு கூட நான் உங்களுக்கெல்லாம் சொல்வேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள